பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய பணிவான அன்பான ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்திக்ளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும், குறிப்பாக சொல்லப்போனால் குரு பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சியை இறையர்களாலும் குருகளாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியே சனி பகவான் திருக்கணித பிரகாரம் பயிற்சி ஆனாலும் கூட முழுமையான சனியினுடைய தாக்கத்தை நம்மால் உணர முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் தெரியும், நல்லவன் நலன், நலனுக்கு நற்கதி கிடைத்த ஒரு இடம்தான் திருநள்ளாறு. திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம்தான் சனி பயிற்சி கணக்கிடப்படுகின்றது. அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மகர அவிட்டத்திலிருந்து கும்ப அவிட்டத்திற்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா 20/12/2023 புதன்கிழமை மாலை 5:20 பயிற்சி ஆகின்றார். அதே காலகட்டத்தில் தான் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு பயிற்சிகளையும் ஒரே காலகட்டத்தில் நடைபெறுவது கிட்டத்தட்ட 60-70 வருடத்துக்கு பிறகு நடக்கின்ற ஒரு அபூர்வமான நிகழ்வைத்தான் சொல்லப்போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது கடகராசிக்கு எவ்வாறு அமையும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம். கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இதுவரை ஏமாற்றம், நண்பர்கள் போல் நயவஞ்சகம் ஆடிய மனிதர்களை புரிந்து கொள்ளாமல் நிறைய இழப்பு, அதாவது பாலுக்கும் தண்ணிக்கும் பகுத்து பார்க்கின்ற நிலையை ஒரு சராசரி ஒரு அன்னத்திற்குத்தான் இருக்கின்றது. ஏனோ இந்த மனிதனுக்கு அமையாமல் போய்விட்டது. எல்லோரையும் நம்பி நிறைய இழப்புகளை சந்தித்தீர்கள். மோசமான ஒரு நிலையை அடைந்தவங்க வாழ்க்கையில் இனியாவது ஒரு நல்ல நிலை நடக்குமா? திருக்கணித பிரகாரம் நடைபெற்ற சனி பெயர்ச்சி எந்த தாக்கத்தையோ மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட கடுமையான பாதிப்புகளை தந்ததே. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்று தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். கண்டிப்பாக அந்த வகையில் பார்க்கும்பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் அஷ்டமத்து சனியாக அமர்கின்றார். காரணம் என்னென்னா அஷ்டமத்து சனியில் அமர்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத பொறுமையாக கேட்டாலே போதும், அஷ்டமத்து சனி சற்று சங்கடத்தை தரத்தான் செய்யும், சில துன்பத்தை விளைவிக்கத்தான் செய்யும், சில பிரச்சனைகளை உண்டு பண்ணத்தான் செய்யும். மனதையும் சரி உடம்பையும் சரி சரியான பாதையை நோக்கி நகர்த்தாது. இப்போ செஞ்ச தப்பு தண்டனை இல்லைங்க, எப்போ செய்த தவறுக்குரிய தண்டனையும் இந்த அஷ்டம சனி காலத்தில் தான் ஒரு மனிதனுக்கு தர தொடங்குவார் சனி பகவான். ஆனாலும் ஒரு பெரிய அற்புதங்க உங்கள் வாழ்க்கையில், ஒரு அருமை என்றே சொல்வேன். கிட்டத்தட்ட 60-70 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு அற்புத நிகழ்வு இந்த வாக்கிய பஞ்சாங்கம் நடைபெறுகின்ற, அது இப்போ தான் புரியுதா உங்களுக்கு? அதாவது 17/1/2023 நடைபெற்ற திருக்கணித பிரகாரம் நடைபெற்ற சனியினுடைய தாக்கம் இல்லாமல் இப்போ அந்த சனி பயிற்சியை ஏன் நம்ம திருநள்ளாறில் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறில் கொண்டாடப்படுகின்ற அந்த சனி பயிற்சிக்கு சிறப்பே இனிதாங்க. அஷ்டமத்து சனியின் காரணமாக வாழ்வே அஸ்தமித்து போகின்ற ஒரு நிலையில் இருந்தவங்க வாழ்க்கையில் அதே காலகட்டம், அதே 20ஆம் தேதி டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா சுக்கரன் பயிற்சியும் நடைபெறுகிறது. கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியும் நடைபெறுகின்றது. அது ஏதாவது தேவகுருவுக்கு இணையான நற்புறனை தரக்கூடியதும் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி சுக்கரனுக்கு தான் உண்டு. சனி பகவானுடைய வேகத்தையும் கர்மாவினுடைய பலனினுடைய விளைவிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு உண்டு என்றால் சுக்கரன் ஒருவருக்கே உண்டு. அது மட்டும் கிடையாதுங்க, இதுவரை குடும்பத்தில் நினைவி வந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். சனி கொடுப்பதை யாரும் தடுக்க மாட்டார் என்பதை போலவும், சனி தடுத்தால் யாரும் கொடுக்க மாட்டார் என்பது போலவும் ஒரு இடத்துல சற்று வித்தியாசம். அதுதான் கலத்திரகாரனாகிய சுக்கிரன். இதுவரை உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனை ஆகட்டும், இல்லை பிரிவாகட்டும், ஏதோ ஒரு காரணமாக இருந்தாலும் அதிலிருந்து படிப்படியாக விடுதலை பெறக்கூடிய விடுபடக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தை சார்ந்த இதே காலகட்டத்தில் நடைபெறுகின்ற பேச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 49 நாட்கள் இந்த சுக்கிரன் வந்து சனியோடு கூடி இருப்பதனால ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்றார், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தருகின்றார். அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்களானால் கடகராசியை பொறுத்தவரைக்கும் 8ஆம் வீட்டத்தில் அஷ்டமத்து சனியாக இருந்து அவர் தரப்படக்கூடிய கெடுபடங்களை எல்லாம் குறைத்து அதை நற்புலனாக மாற்ற
மாற்றக்கூடிய ஒரு நல்ல நிலை. அதை என்னை பொறுத்தவரை சனியுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது. இருந்தாலும் கூட அந்த பார்வையினுடைய தாக்கத்தை வந்து உங்களை காக்கின்ற ஒரு கேடையும் தான் சுக்ரன், களத்திரகரகராகி சுக்ரன். உங்களுடைய மனசு தவறான பாதையை நோக்கியோ, உங்கள் உடம்பு தவறான மனிதர்களை நோக்கியோ நகராமல் இருக்குமானால் அற்புதம் விளையக்கூடியது. இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் தான் அற்புத உலகங்களை விளைவித்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். பிரிந்தவர்கள் ஒன்று கூடியவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பயம் வேண்டாம், அச்சம் வேண்டாம். ஒரு மனிதனுடைய ஜோதிடத்தை கணிக்கும் பொழுது, பெயர்ச்சியை கணிக்கும் பொழுது, வெறும் அந்த கிரகத்தின் பெயர்ச்சியை மட்டுமே நம்ம கவனிக்க முடியாது. அந்த கிரகத்தோடு கூடிய மற்ற கிரகனுடைய இருப்பை வைத்தே நாம் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு பாக்கியம் என்று சொல்வேன், ஒரு அற்புதம் என்று சொல்வேன், ஒரு யோகம் என்றே சொல்வேன், ஒரு லாபம் என்றே சொல்வேன். அதுதான் சுக்ரன் களத்திரகாரகன். ஒரு அருமையான 49 நாட்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருட காலம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சியானது கடகராசிக்கத்தில் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட களத்திரகாரனுடைய சுக்கரருக்கு நல்லா பயப்படாதீங்க. நல்ல திருமண வாழ்வு அமையும். அந்த திருமண வாழ்வே கூட காதல் திருமணம், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் அமையும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த உடல் ரீதியான, நல்லா புரிஞ்சுக்கணும், மன ரீதியில் உடல் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து மடலச் செல்வமோ வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பித்திருக்களுடைய கோபம் இருந்து அதன் காரணமாக தொழிலில் வாழ்க்கையில் சில அவமானங்களையும் வேதனைகளையும் சந்தித்து வந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சக்தி களத்திரகரனாகிய சுக்கரனுக்கு உண்டு இருப்பதனால் அஷ்டம சனியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நல்ல வெளிநாட்டு யோகமும், வெளிநாட்டில் சென்று பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியா முறையில் தீர்ப்படைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். ஒன்றே ஒன்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னை பொறுத்தவரை கதவை சாத்தினாலும் ஜன்னல் திறக்கப்படுவது போல 1000 பிரச்சனைகள் அலையாக உங்கள் வாழ்வில் வந்தாலும் கூட அத்தனையும் தடுத்து கரை சேர்க்கின்ற ஒரு சக்தி தோணி களக்காரனாகிய சுக்ரன். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் தனி பெயர்ச்சி மட்டுமில்லாமல் அதோடு கூடிய கிரகநிலையின் இருப்பை வைத்துதான் சொல்ல முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம், ஒரு நல்ல சந்தர்ப்பம், வெற்றியை நோக்கி நகர்கின்றது. தொழிலில் உங்கள் வாழ்க்கையில், தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜோதிடம்னா ரெண்டு தான் பார்ப்பாங்க, ஒன்று குடும்பம், இன்னொன்று தொழில். அந்த ரெண்டுமே பாதிக்கப்படும் பொழுது மனித மனம் கலங்கித்தான் போகுது. கவலையே பட வேண்டாம். அந்த தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கலாம். சோர்ந்து போன, கலங்கி போனவங்க மனசுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத 3வது ஒரு சக்தியும் உங்களை நோக்கி வருகின்றது இந்த வருடத்தினுடைய இறுதியில். அது என்னென்னா செவ்வாய். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடி வந்தவங்க வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்களையும் சரி, வண்டி வாகனங்களையும் போகும்போது பொருளாதாரத்தில் தட்டு தடுமாறி செல்கின்ற ஒரு நிலை தான். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட கிழக்கு மேற்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி குடும்பத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி நல்ல வாய்ப்பை அமையும். சொன்ன அளவா செவ்வாய் குறைந்துக்கும் இருப்பதனால இதுவரை நீங்கள் பிறரை புரிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்வை நடத்தினீர்கள். இனி பிறரை மட்டுமல்ல, பிறரும் உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இருப்பதனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2.5 வருட காலம் கவனமாக நிதானமாக இருந்தால் போதும். அவை மட்டும் சரியாக இருந்தாலும்னா அற்புதங்க, அற்புதம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு, ராகு தாங்க யோகக்காரகன். அந்த யோகத்தை இதுவரைக்கும் அஷ்டமத்து சனி தடுத்து வந்தாலும் கூட அஷ்டமத்து சனி வந்து நல்ல யோகங்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சுதுங்க. நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல பேர், நல்ல வீடு, நல்ல வாகனம் இருந்தாலும் கூட அதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியாமலோ அனுபவிக்க முடியாமலோ இருந்தாலும் கூட உனக்கு சுக்ரன் களத்திரகாரகன் இருப்பதனால சனியினுடைய எந்த தாக்கமும் இல்லை. என்னை பொறுத்தவரை நிம்மதியான நிலையான ஒரு நல்ல வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கின்றது. கவலையே பட வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டு போன எதுவாயினும் தடை நீங்கும். கொஞ்சம் உடம்பு ரீதியாக 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்னொன்று ரணம், இன்னொன்று ரணம் என்றால் நோய் பொண்ணு, ருணம் என்றால் கடன். கடன் வாங்குறது தப்பு இல்லை, அதீதமான கடையம் வாங்கி அவசப்பட வேண்டாம். அந்த வகையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கடகராசி அஷ்டமத்து சனியாக இருப்பதனால திருத்தணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று இந்த பெயர்ச்சி, அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சியானது 20ஆம் தேதி அல்லவா, அன்று மாலை 4 to 5 மணிக்குள்ள தில தீபம் என்று சொல்லக்கூடிய 5 தீபங்கள் அகல் விளக்கு வாங்கி ஏற்றி அந்த திலகோமத்தில் கலந்து கொள்கிறேன். ஆனால் அஷ்டம சனியினுடைய பாதிப்பிலிருந்து விடுதலை பெறுவதோடு களத்திரகாரகனுடைய சுக்ரன் சிறந்த சிவபக்தன். அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய சிவபெருமான் அற்புதம் என்றே சொல்வேன். இந்த ஆலயத்தின் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும்
சகசிரலிங்கம் என்று சொல்வார்கள். நம்ம கையினாலே கொண்டு போகிற வில்வத்தை சார்த்தே நம் கையால் கொண்டு போகக்கூடிய பன்னீரால் அபிஷேகம் செய்வோமானால் அஷ்டமசனியத்தினுடைய பாதிப்பிலிருந்து விடுபடுவதோடு குடும்பத்தில் நிம்மதி, தொழிலில் நிம்மதி, அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு நல்ல பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி கடகராசி.